இரண்டு நாளாக தமிழகம் முழுவதும், குறிப்பாக கோயம்புத்தூர், திண்டுக்கல், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, திருப்பூர், சென்னை, தாம்பரம், ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்து இயக்கத்திற்காக வேலை செய்கின்ற நிர்வாகிகள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வாகனங்கள் அல்லது அவர்களுடைய தொழில் செய்யும் பகுதிகளை குறிவைத்து கடுமையான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தினர் கேட்டுக்கொள்வதுடன், இரண்டு நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமே என்ஐஏ சோதனையானது நடைபெற்றது. அந்த சோதனை தேசத்திற்கு எதிராக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய செய்தி தொடர்பாளர் திரு டி.கே.எஸ் இளங்கோவன் அவர்கள், இது என்ஐஏ வந்து தவறுதாக பயன்படுத்துவதுன்றது சொல்லியிருக்கிறது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் தேச பாதுகாப்பில் விளையாடக்கூடாது. இது தேசத்தினுடைய பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு மட்டுமின்றி இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த நாட்டில் இன்றைக்கு ஏஜென்சியானது அவர்களுடைய இன்புட்டை வச்சு, அந்த என்ன இன்புட் கிடைச்சிருக்கோ அதை வச்சு அவர்கள் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து பல விதமான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தவறான ஓட்டு வங்கி அரசியலை செய்யக்கூடாது. தேச பாதுகாப்பு முக்கியம். இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு, இந்த தேசத்திற்கு அச்சுறுத்தல் வருகிறது என்பதை, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் தருவதை விட்டுவிட்டு இந்த தேசத்தின் பாதுகாப்பு விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வங்கி அரசியலை செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இந்த பிஜேபி மற்றும் இந்து இயக்கங்கள் சகோதரர்கள் மேலே நடக்கின்ற தாக்குதல்களுக்கு தமிழக காவல்துறை உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது நல்லாவே நமக்கு தெரியும் யாராக இருக்கக்கூடும் அப்படின்றதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது தமிழக காவல்துறையினுடைய பொறுப்பு. தமிழக காவல்துறை தீவிரமான விசாரித்து யார் யார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள், யார் யார் இதில் தொடர்பு இருக்கிறது, அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை 95% கட்டி முடிச்சுட்டா ஜேபி நட்டா சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலங்க சொன்னார்? நேற்று தெளிவாகவே சொன்னார், கொஞ்சம் அறிவு வேணும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதை பற்றி விமர்சிக்கிற, அதாவது விமர்சிக்கிற தலைவர்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 95% ஆரம்பகட்ட பணிகள், அதாவது ஆரம்பகட்டங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஆரம்பகட்ட பணிகள், அதுக்கான அந்த அப்ரூவல் அல்லது ஏஜென்சி கூட, இந்த லோன் கொடுக்குற ஏஜென்சி கூட கையெழுத்து போடுறது அல்லது அதுக்கான கூடுதல் நிதி கொடுக்கறது, இது மாதிரி ஆரம்பகட்ட பணிகளை 92% முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் வந்து தேவையில்லாமல் சிலர் வந்து அரசியல் பண்ணக்கூடாது. நேற்று அவருடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு முடிக்க வேண்டியது வந்து 26 அக்டோபர் 2026 தான் இது வந்து முடிக்கிறதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதில் வந்து லோன் அக்ரிமெண்ட் ஜைக்கா கூட 26/3/2021 ஜைக்கான்றது ஒரு ஜப்பான் நிறுவனத்தை கூட இந்த லோனுக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. அது வந்து இப்படி ஒவ்வொரு அந்த ஆரம்பகட்டமான பணிகள் இருக்குது பாருங்கள். இது கேபினெட் அப்ரூவல் 2018 தான் கேபினெட் அப்ரூவல் ஆகியிருக்கிறது. அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1264 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் ஆனது. அதே மாதிரி ஒரிஜினல் அப்ரூவல் டைம்லைன் ஃபார் கம்ப்ளீஷன், இந்த அப்ரூவலுக்கு என்ன டைம்லைன் வச்சுருந்தது, செப்டம்பர் 2022. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே அப்ரூவல் எல்லாமே கொடுத்து அந்த பணிகள்லாம் முடிந்துட்டுருக்கிறது. அதனால் தமிழக அரசியல்வாதிகள் கொஞ்சமாவது அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல்
ஒரு ஒரு வெற்று விளம்பரத்திற்காக போய் அந்த இடத்துல போயிட்டு ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் ஒரு தவிர்க்கணும். தமிழ்நாட்டினுடைய மானத்தை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ராசாவோட கருத்துக்களுக்கு வந்து நம்ம பாஜக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அவர் மேல. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆராஜா போன்ற அதாவது ஒரு மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் வெற்று விளம்பரத்திற்காக பேசுவதாக நினைத்து கொண்டு இந்து மக்களை அதாவது ரொம்ப கீழ்த்தரமாக அவமதிப்பதற்கதை மக்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அதற்கான அவர் நீலகிரியில் மிகப்பெரிய அளவு கடையடைப்பு நடந்தது. மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தப்ப பாடம் சொல்லுவது. நீங்கள் பாருங்கள், நம்ம தேர்தல் அப்போது ஒரு நம்ம வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். அவர் பயந்துக்கிட்டு வேலை பிடிச்சார். யார்? நம்மளுடைய இப்போதைய முதலமைச்சர் அன்றைக்கு பயந்துக்கிட்டு வேலை பிடிச்சார். ஓட்டுக்காக இந்து மக்களை ஏமாற்றும் செயலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை நிறுத்திவிட்டு இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தும் விதமான செயல்களை நிறுத்திவிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி என்ன, இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழகம் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழகத்தினுடைய திட்டங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பது அரசாங்கம் கவனம் கொள்வதை விட்டுவிட்டு இந்த போல ஒரு மக்களை புண்படுத்தும், மக்களை அதாவது குறிப்பாக இந்து மக்களை புண்படுத்துகின்ற செயல்களை திராவிட முன்னேற்றம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக அளவிலான மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்கள், தெய்வீக ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய மனதை புண்படுத்தியால் நிச்சயமாக தக்க பாடம் அவர்களுக்கு போட்டுவார். ராகுல் காந்தியோட நிலைப்பயணத்தை, ராகுல் காந்தி நிலைப்பயணம் ஆரம்பத்திலேயே தோல்வி விட்டுருக்கிறது. அவர் வந்து இப்போ தான் கேரளாவுக்குள்ளே போயிருக்கிறதுக்குள்ளேயே கோவாவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் போயிருக்கிறார்கள். அவர் இன்னும் காஷ்மீருக்கு போகிறதுக்குள்ளே காங்கிரஸ் கட்சியை காணாமல் போயிடும். இதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறதுக்கான இது கிடையாது. அதாவது இங்கே ரெண்டு நாளாக நம்ம எல்லா நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டு மூன்று நாட்களாக இங்கே என்னென்ன நடக்கின்றதுன்றதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரவாத செயல்களுக்கு ஒரு திட்டமிடுறதான தகவல்கள் இருக்கிறதுனால தான் ஏஜென்சி வந்து பல பேர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுக்கான உள்துறை அமைச்சகம் அது என்ன அடிப்படையை வச்சு அவங்க நடவடிக்கைகளை எடுப்பாங்க. எங்க நீங்களா ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. அதாவது பாருங்க, பல விஷயங்கள் நம்மளா ஒரு யூகிச்சுக்கிட்டு கொண்டது தான். திருச்சியினுடைய வானொலி நிலையம் என்பது ஒரு பாரம்பரியமிக்க வானொலி நிலையம். திருச்சி வானொலி நிலையம் தான் நான் சொந்த ஊர் நாமக்கல். திருச்சி வானொலியை கேட்டு தான் நம்மலாம் நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலி எந்த நேரத்திலையும் மாற்றப்படாது. ஒரு வதந்திகளுக்கு நம்ப வேண்டாம் என்பது தான் என்னுடைய. வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்தெந்த இடத்துல முறையாக பயன்படுத்தணுமோ அந்தந்த இடத்துல பயன்படுத்தாமல் எந்தெந்த இடத்துல, ஏன்னா நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன், எந்த நேரத்தில் அந்த சட்டம் பயன்படுத்தணும், யார் மேலே பயன்படுத்தணும் அந்த நேரத்திலலாம் பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் ஒரு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்து மக்களை கொச்சையாக பேசுகிறார். அவர் பேசினது தவறு என்று பேசுவர் மேலே ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறதுனா தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல பொதுமக்களை கேள்வி கேட்பவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்பது, சட்டங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. தம்பி நீங்களா ஒரு யூகமாக எதையாவது சொன்னால் அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா. இது வந்து ஆராஜாவுக்கு பட்டியல் அணி தான் கொடுக்கணுன்றது கிடையாது. இது வந்து மக்களினுடைய பிரச்சனை, இந்து மக்களினுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த கட்சின்னு இதுக்காக நாம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். அதனால் நீங்கள் ஏதோ இது ஒரு ராஜா பேசுனதுனால இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது.
இது பட்டியலின மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கூட கோயிலில் வந்து அவர்கள் கோயிலுக்கு போய் வரி கொடுத்து அந்த கோயிலை வந்து பாதுகாக்கிற அந்த பொறுப்போட காலங்காலமாக அவர்கள் அந்த தங்களுடைய பாரம்பரியத்தை கட்டி காத்து தங்களுடைய கோயில்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார், அதையும் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்து மக்களையும் ஓபிசியாக இருக்கட்டும் பட்டியலின மக்களாக இருக்கட்டும் அனைத்து மக்களையுமே இழிவுபடுத்தியிருக்கிறார். அதற்கு அனைத்து சேர்ந்து அவர்களுக்கு பதில் கொடுப்போம். நன்றி.